ஆனால் ஒன்று, இந்த ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு நல்லெண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, உக்ரைன் மக்கள் மீது அதிகமாக குண்டுகளை போடக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கக்கூடாது, பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கலாம், நேட்டோ படைகளை மட்டும்தான்ப்பா நான் விளக்க சொல்கிறேன், வேறு எதுவுமே செய்யலை, வா பேச்சுவார்த்தையுடன் முடித்துக்கொள்ளலாம். இந்த விஷயத்தெல்லாம் யார் நெக்லெக்ட் பண்ணுறாங்க? ஜெலன்ஸ்கி, நேட்டோ, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, இவங்கெல்லாம் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்படி உதாசீனப்படுத்துவது யாருக்கு ஆபத்தாக போய் முடிய போகுது? கண்டிப்பாக உக்ரைன் மக்களுக்கு தான் ஆபத்தாக போய் முடிய போகுது. உக்ரைன் மக்களுக்காக ஐயோ அவங்க உயிர் போகுதே இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விதத்தில் ரொம்ப பெரிய வீடியோலாம் எடுத்து இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பாவம் அந்த மக்கள் போரை நிறுத்திவிட வேண்டிதானே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது. போரை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ரஷ்யாவிடம், எனக்கு நீ இப்படிலாம் செஞ்சால் பிடிக்காது, நான் போரை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஜெலன்ஸ்கி சொல்கிறது நியாயமா இல்லையா? நீங்களே பதிலாக சொல்லலாம். இது மட்டும்தானா? ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ஃபாரின்லேருந்து எல்லோரும் வாங்க, வந்து எங்களுக்காக போராடுங்க, நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஃபாரின் ட்ரூப்ஸையும் உள்ளே இழுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ நேட்டோ படைகள் சீக்கிரமாக உள்ளே என்ட்ரு ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இது எழுப்பியிருக்கிறது. இவ்வளோ கேள்விகளுக்கு மத்தியில் இப்போ புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலப்பா, என்ன செஞ்சுக்கோங்க, நம்முடைய அணு ஆயுதங்களை பாதுகாக்கும் ட்ரூப்ஸ் கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்கோங்க, அணு ஆயுதத்துக்கு வேலை வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ரொம்ப பொறுமையாக இருந்த ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் மேற்குலக நாடுகளுடைய சாங்ஷன், பொருளாதார தடை, அந்த தடை, இந்த தடைன்னு சொல்லி பெரிய தடைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டதால் இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாரு? அணு ஆயுதம் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்கிற லெவலில் வந்து நிற்கிறார். பெலரஸினுடைய உயர் தலைவர்களும் இதை தான் சொன்னாங்க, மேற்குலக நாடுகள் போடக்கூடிய இந்த மாதிரியான பொருளாதார தடை சீனாவையும் ரஷ்யாவையும் மேலும் ஒன்றிணைக்கும், ரஷ்யாவினுடைய இந்த ஒரு போரை உலகப் போராக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அடுத்த அப்டேட் மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நைட் கண்டிப்பாக ரஷ்யா தாக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய இராணுவ அதிகாரிகள் பெரிய பெரிய பிளான் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஆயுதம் உக்ரைனை வந்தடைந்து விடும், நிறைய நாடுகளிலிருந்து ஆயுதங்கள் உக்ரைனை வந்தடைந்து விடும், அதன் பிறகு உக்ரைனும் அதீத தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கு மத்தியில் மக்களுடைய நிலைமை மட்டுமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு புட்டின் அவர்கள் சொன்னது மாதிரி அணு ஆயுதம் அப்படிங்கிறதுக்கான வேலை வந்து விட்டதா, இல்லை சமாதான பேச்சுவார்த்தைக்கு வேலை வந்து விட்டதா? இரண்டையும் சொல்வது ரஷ்யா தான். சண்டையும் சமாதானமும் ரஷ்யா சொல்லிவிட்டது. இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறது உக்ரைன், குறிப்பாக ஜெலன்ஸ்கி? பார்க்கலாம். இன்னும் பல அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.